திருச்சி மாநகரத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு ஏற்கனவே மத்திய பேருந்து நிலையம், சத்திரம் பேருந்து நிலையம் என இரண்டு பேருந்து நிலையங்கள் திருச்சியில் உள்ளன. ஆனாலும் திருச்சியின் போக்குவரத்து நெரிசல் மட்டும் இன்னும் முழுமையாக தீர்ந்தபாடில்லை. இதன் காரணமாக திருச்சி பஞ்சப்பூரில் விசாலமான ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அரசால் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வருகிறது. பல கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் போல் கட்டப்பட்டு வருகிறது. இந்த ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் முழுமையாக கட்டப்பட்டு திறக்கப்பட்டால் திருச்சி நகரின் போக்குவரத்து நெரிசல் பெருமளவு குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் அரசு அலுவலகங்களுக்கு செல்லும் அலுவலர்கள், தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்கள், பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் என எல்லோரும் எளிதில் சென்றடைய முடியும். இது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாலும் ஒரு சிலர் திருச்சி மாநகரத்திலிருந்து பஞ்சப்பூருக்கு எப்படி செல்வது என்று புலம்பி வருகின்றனர். எது எப்படி இருந்தாலும் இன்னும் ஓரிரு மாதங்களில் பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் திறக்கப்படுவது என்பது உறுதியாகிவிட்டது. அங்கு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் செயல்பாட்டுக்கு வந்தால் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தின் செயல்பாடு என்னவாக இருக்கும்? திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து பாலக்கரை, உறையூர், தில்லைநகர் மார்க்கமாக டவுன் பஸ்கள் வழக்கம் போல் இயக்கப்படும் என தெரிகிறது. அதே போல மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து பஞ்சப்பூருக்கு அதிக அளவில் டவுன் பஸ்கள் இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மாநகராட்சி சார்பில் திருச்சி மத்திய பேருந்து நிறுத்தத்தில் ஒருங்கிணைந்த அலுவலக வளாகம் கட்டவும் மாநகராட்சி நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.